சுகாதார தன்னார்வ தொண்டு நிறுவனமான லோக்கல் சர்க்கிள்ஸ் கொரோனா தொற்று தொடர்பாக கருத்து கணிப்பு நடத்தி அதன் முடிவுகளை வெளியிட்டுள்ளது. இதில் கலந்து கொண்டோரில் 18% குடும்பங்களில் ஒருவருக்கு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு 6 மாதங்களில் மீண்டும் கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அதற்கு கருத்து கணிப்பில் முதல் முறை வந்ததை விட 2வது முறை தொற்று வந்தபோது அதன் பாதிப்பு மோசமாக இருந்ததாக 46% தெரிவித்தனர். இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை அக்டோபர் 24ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இருந்து பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று தீபாவளியை கொண்டாடுவது வழக்கம். இந்நிலையில் ரயில்களில் செல்வோர் 120 நாட்களுக்கு முன்பு டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும். அதன்படி தீபாவளிக்கு சொந்த ஊர் செல்பவர்கள் ரயில்வே டிக்கெட் கவுண்டர்கள் மற்றும் IRCTC இணையதளம் மூலம் டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யலாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியைச் சேர்ந்தவர் வசந்தி. இவரது மகன் ராஜேஷ் தனது மனைவி கௌதமியுடன் பெங்களூரு புலிகேசி நகர் அருகே கஸ்தூரி நகரில் வசித்து வருகிறார். காய்கறி வாங்குவதற்காக வசந்தி கடைக்கு சென்ற அவருக்கு வீட்டிற்கு வர வழி தெரியவில்லை. ஒரு மூதாட்டி பள்ளியின் முன்பு நீண்ட நேரமாக அமர்ந்து இருப்பது பற்றி போலீசாருக்கு தகவல் கொடுத்த அப்பகுதி மக்கள் ராஜேஷை தொடர்பு கொண்டு வசந்தி போலீஸ் நிலையத்தில் இருப்பது பற்றி தெரிவித்தனர். தனது மகன் மருமகளை பார்த்ததும் வசந்தி கட்டி தழுவி ஆசுவாசப்படுத்தினார். உலகின் மிகவும் செல்வாக்கற்ற தலைவராக தேர்வானார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின். பல நாடுகளில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் மீது பெரும்பான்மையான மக்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தவில்லை. 18 நாடுகளில் நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் கிட்டத்தட்ட 10 இல் 8 பேர் புதின் மீது நம்பிக்கை இல்லை என அதிருப்தியை வெளிப்படுத்தினர். 18 நாடுகளில் நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் 85% பேர் ரஷ்யாவை பற்றி எதிர்மறையான கருத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த 25 வயதான சாய் சந்திரன் தனது காரில் தலையில் குண்டு பாய்ந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் சாய் சந்திரனை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் சாய் சந்திரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் அவரை யாரேனும் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றனரா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மகாராஷ்டிரா அரசியலில் நடக்கும் குழப்பங்களுக்கு இடையே முதல்வர் உத்தவ் தாக்கரே தனது அரசு இல்லத்தை காலி செய்து சொந்த வீட்டிற்கு சென்றுள்ளார். மகாராஷ்டிராவில் சிவசேனாவைச் சேர்ந்த மூத்த அமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான எம்எல்ஏக்கள் சிவசேனா தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இதனால் முதல்வர் பதவியை விட்டு விலக தயார் என்று நேற்று உத்தவ் அறிவித்திருந்தார். கமலே எழுதி பாடிய பத்தல பத்தல பாடல் தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி மொழிகளில் வெளியாகி ரசிகர்களிடம் மிகப்பெரிய ஹிட் ஆனது. அனிருத் இசையில் வெளியான இந்த பாடலை அண்மையில் பார்வை திறன் இல்லாத மாற்றுத்திறனாளியான திருமூர்த்தி பாடியது சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்நிலையில் திருமூர்த்தியை நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார் கமல். மேலும் அவரை தனது இசைப்பள்ளியில் சேர்த்துக் கொள்வதாக ரகுமான் உறுதியளித்துள்ளார். திருமூர்த்தி இசை கற்றுக்கொள்வதற்கான முழு செலவையும் தானே ஏற்றுக்கொள்வதாக கமல் அறிவித்துள்ளார். மாநாடு, மன்மதலீலை படங்களை தொடர்ந்து இயக்குனர் வெங்கட் பிரபு அடுத்து இயக்கும் புதிய படம் NC 22. இப்படத்தில் நாக சைத்தன்யா கதாநாயகனாக நடித்து வருகிறார். தற்காலிகமாக NC 22 என பெயரிடப்பட்டுள்ள இப்படத்திற்கு இசைஞானி இளையராஜா மற்றும் யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. மேலும் இந்த படத்தில் கீர்த்தி ஷெட்டி நடிக்க உள்ளதாகவும் படக்குழு அறிவித்துள்ளது. மித்ரன் ஜவஹர் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் உருவாகி வரும் படம் திருச்சிற்றம்பலம். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்து வரும் இந்த படத்தில் பாரதி ராஜா, பிரகாஷ் ராஜ், பிரியா பவானி சங்கர், ராஷி கண்ணா, நித்யா மேனன் உள்ளிட்ட பலர் தனுஷுடன் நடித்துள்ளனர். இந்த படத்தின் இசையமைப்பாளராக அனிருத் பணிபுரிந்துள்ளார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு தனுஷுடன் அனிருத் இணைந்திருப்பதால் ஏற்கனவே இந்த படத்தின் எதிர்பார்ப்பு அதிகமாகியுள்ளது. தமிழ் ரசிகர்கள் மனதில் கனவு கன்னியாக வலம் வந்த நடிகை நமிதா கவர்ச்சி நடிகையாகவும் வலம் வந்தார். ஒரு கட்டத்தில் உடல் எடை அதிகரித்து ஆளே அடையாளம் தெரியாமல் மாறினார். மன அழுத்தத்தால் தான் தனது உடல் அவ்வாறு மாறியதாக கூறியிருந்தார். தனது காதலர் வீரேந்திர சௌத்ரி என்பவரை மணந்து கொண்ட இந்நிலையில் தற்போதுதான் கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை தனது பிறந்தநாளில் அறிவித்தார். தற்போது கர்ப்பமாக இருக்கும் நமிதா விதவிதமான புகைப்படத்தை பதிவிட்டுள்ளார்.